நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ கல்கியின் இன்றைய அற்புதத்தை கேட்போம். நான் கேரளத்தின் கோழிக்கோடிலிருந்து ராஜன். தர்மத்தில் ஸ்ரீ கல்கி அம்மா பகவானின் காலடியில் வந்து சேர்ந்து எனக்கு 22 வருடங்கள் ஆகின்றன. என் ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் எனக்கு செய்த மிகப்பெரிய அதிசயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சிறுநீர்ப்பை மற்றும் கணையத்தில் கற்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஒரு நாள் கடுமையான வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். டாக்டர் எண்டோஸ்கோபியை பரிந்துரைத்தார். அதன் பிறகு அவர்கள் அடைப்பை அகற்ற திட்டமிட்டனர். ஆனால் எண்டோஸ்கோபியில் கல் இல்லை, அது ஒரு வீக்கம் மட்டுமே என்று தெரிய வந்தது. மருத்துவர் அடுத்து பயாப்சி நடத்தினார். ஸ்ரீ கல்கி அம்மா பகவானின் அருளால் முடிவில் பிரச்சனை ஏதும் இல்லை என்று வந்தது. ஆனால் பயாப்சி சாதகமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அது கட்டியாக மாறக்கூடும், எனவே இப்போது ஒரு பெரிய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர் கூறினார். இதை கேட்டதும் நான் வேறொரு டாக்டரை கலந்தாலோசிக்க முடிவு செய்தேன். அந்த மருத்துவர் ஒரு மாதம் மருந்து சாப்பிடலாம், அதன் பிறகு பார்க்கலாம் என்றார். அந்த நேரத்தில் மருந்து சாப்பிட்டு கொண்டே சமீபத்தில் நடந்த நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொண்டு ஆபரேஷன் செய்யாமல் என்னை குணமாக்க அன்பான ஸ்ரீ கல்கி அம்மா பகவானை வேண்டிக் கொண்டேன். ஹோமத்திற்கு பிறகு நான் ஒரு சோதனைக்கு சென்றேன். இப்போது வீக்கம் இல்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று மருத்துவர் கூறினார். மருந்தை தொடருமாறு அறிவுறுத்தினார். இதேபோல அற்புத பிரதாத வைத்தீஸ்வர ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி அம்மா பகவானுக்கு ஜெய்.